அனைவருக்கும் காலை வணக்கம். அழகான ஒரு காலை பொழுதில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறது கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த போஸ்ட் கோவிட் அப்புறமேல இந்த மாதிரி ஒரு சந்திப்பு எப்போ நடக்கும்னுட்டு நான் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன், யோசிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து சாத்தியப்படுத்தின இந்த ஒரு திரைப்படம், அதுக்கு நான் ரொம்ப ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். சந்தான சாரை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய தயாரிப்பு நிறுவனம், அதாவது நான் ப்ரொடியூஸ் பண்ண ரெண்டு படங்களுக்கு அப்புறமேல இது வந்து ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர் இதுதான் முதல் முறையாக நான் ஒரு திரைப்படத்தை வாங்கி தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய நம்பிக்கையோடு இந்த படத்தை வாங்கியிருக்கேன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக தொடர்ந்து நல்ல படங்களை வாங்கணும், நிறைய படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு என்னுடைய நிறுவனம் முதல் முறையாக இந்த படத்தை வாங்கி திரைக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த படம் வந்து ஏவனோட டீம் அப்படியே பண்ணியிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த போஸ்ட் கோவிட் கண்டிஷன்ஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து திரையரங்குக்கு வந்து குதூகலமாக கைத்தட்டி ஆரவாரம் செய்து ரசித்து பாடி குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக இது இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஏவன் பண்ணும்போது ஜான்சன் கிட்டே நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், அவர் வட சென்னை அப்புறம் அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கிற லைஃப்பை வந்து ஒரு சினிமாவில் வந்து நம்ம ரொம்ப நாளாகவே வந்து ஒரு விதமாக பார்த்துருந்தோம். அவர் வெகு சில இயக்குநர்கள் வந்து அதோடைய செலிப்ரேஷனை அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அதில் ஜான்சன் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் போர்ட்ரேட்ல இருந்தது. ஏன்னா வெறும் ஆர்ட் ஹவுஸ் சினிமாவாக இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் அந்த அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த மக்களையும் எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் அந்த படத்தை பார்க்கணும். முக்கியமான படமாக ஆக்சுவலாக பர்சனலாக நான் அந்த ஏவன் பார்த்தேன். அதில் வந்து ஜாதிகளை கடந்து காதல், மதங்களை கடந்து மக்களுக்கிடையே இருக்கிற நட்பு, இதெல்லாம் வந்து நார்மலாக அப்படியே கேஷுவலாக நம்ம அதை இப்போ சொன்னால் தான் அதை பற்றி நம்ம யோசிக்க தோன்ற அளவுக்கு கேஷுவலாக பண்ணியிருந்தேன். அது பெரிய விஷயமாக பார்த்தேன். அதனால எனக்கு ஜான்சன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்ட். எப்பயுமே பாரிஸ் ஜேரேஜ் பண்ணும்போது எனக்கு இது வரைக்கும் ரொம்ப பேர் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு ஒரு தமிழ் ஆல்பம் ஃபுல்லாக கானா வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை நான் வந்து இரு கரங்களால் அதை ஏற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச எனக்கு இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு ஆல்பம் இது. ஏன்னா கானா நம்மளுடைய ஃபோக் மியூசிக் வந்து கானா தான். 200-300 வருஷமாக நம்ம கொண்டாடியிருக்கோம். சினிமா ஸ்பேஸில் வந்து அதை என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்து அந்த மொத்த டீம், சந்தானம் சார்லேருந்து ப்ரொடியூசர் குமார் அவர்கள்லேருந்து, அது வாங்கியிருக்கிறவங்க ஐயா அவர்கள்லேருந்து, ஜான்சன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக பார்க்குறேன். ஒரு கம்ப்ளீட் கானா ஆல்பம் வர ஆரம்பிக்கும் போது எல்லா ஊர்களையும் அவங்கவுங்களுடைய இசை, பாரம்பரிய இசையை வந்து நம்ம சினிமாவில் கொண்டு வர முடிஞ்சால் அதோட ஒரு செலிப்ரேஷன் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் அது ஒரு ஒரு என்டர்டெய்னிங் மூவி. சார் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழித்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு நினச்சோன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 50 இயர்ஸில் இந்த மந்த் நான் சொல்லுவேன். ஏன்னா பல விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு, பல இறப்புகள் சந்திச்சிருக்கோம். நமக்கு கண்டிப்பாக வந்து இதுலேருந்து நம்ம கடந்து போகிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய டூலாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் பார்த்தா உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். பயங்கர என்டர்டெய்னிங். ஒர்க் பண்ணும்போதே வந்து ஸ்கோர் பண்ணும்போது பல சீனுக்கு வந்து எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஏன்னா அந்த சீன் பார்த்து சிரித்து சிரித்து அதுக்கப்புறம் சரி நம்ம அதில் நம்ம ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுவோம், திருப்பி பார்க்கணும், திருப்பி சிரிச்சிருவேன். அது மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லோரையும் மீட் பண்ணுறதில் முதல்ல இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் குமார் அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த வலி மாங்கா வலி புளி மாங்கா புளி அப்படின்னு ஒரு சாங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில், அதில் ஒரு லைன் ஒன்று வரும், நான் டர் ஆயிட்டேன் டர் ஆயிட்டேன் பர் ஆயிட்டேன் பர் ஆயிட்டேன்னு. ஸோ அது உண்மையிலே குமாருக்கு தான் நடந்துச்சு. கொரோனா டைமில் படத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆரம்பிச்சிடலாம் அப்போ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் உண்மையிலே குமாருக்கு தான் சூட் ஆகும். ஸோ எல்லா டைமும் அவர் ஃபேஸ் பார்த்தா அது மாதிரி தான் இருப்பார், டர் ஆயிட்டேன் டர் ஆயிட்டேன் பர் ஆயிட்டேன் பர். எப்போ எதாவது இப்போ கூட ஆள் இங்கே காணும் பார்த்தீங்களா,
ஆக்சுவலாக நம்ம 11 and 11 இவர் சார்ட்ட ஒப்படைச்சிட்டு எங்கே ஓடி போயிட்டாருங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கொரோனாக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி 7 months வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த படத்தை எடுத்து முடிக்கிறது. ஸோ உண்மையிலே குமாருக்கு என்னுடைய பாராட்டுகள், இந்த படத்தை நல்லபடியாக முடித்தார். ஸோ எங்கே செலவு பண்ணணும், எங்கே செலவு கம்மி பண்ணணுன்றதை பார்த்து ரொம்ப அழகாக பண்ணார். ஸோ ஒரு மேனேஜராக இருந்தார் அவர், பாஸ்ங்கிற பாஸ்கர் டைம்லேருந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூசர் ஆகி கரெக்டாக ப்ரொடியூசர் என்ன பண்ணணுமோ அந்த கரெக்டாக படத்தை பண்ணி முடித்தார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் ஜான்சன், A1 பண்ணும்பொழுதே நாங்கள் வந்துட்டு ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணோம் அப்படின்ற ஒரு மூடில் தான் அதை செட் பண்ணி பண்ணோம். ஸோ அந்த படம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு படம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, எப்பயுமே ஒரு படம் ஹிட் ஆகிட்டா ஒன்று நெக்ஸ்ட்டு வேறு மாதிரி ஒன்று யோசிப்போம். ஒரு ஆக்ஷனு, கமர்ஷியல், வேறு மாதிரி ஒன்று போகலாம், கொஞ்சம் சென்டிமெண்ட்டு அப்படின்லாம். அதுக்கப்புறம் நிறைய கதைங்க யோசிச்சு அகெயின் அதுக்கப்புறமா இல்லை ஜான்ஸா நம்மக்கிட்ட காம்பினேஷனாக திருப்பி ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு A1 மாதிரி தான் ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி திருப்பி A1 நம்ம என்ன பண்ணோமோ அந்தளவுக்கு காமெடி பண்ணாலே போது அது பெருசாக ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதே மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்ட் பிடிச்சி அதுக்கு ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த படத்தில் கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ யூஸ்வல் ரெகுலராக இருக்காது, ஆனால் பட் காமெடி வந்துட்டு அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஜான்சன் வந்துட்டு எனக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க டீமோடு உட்காந்து அவங்க பசங்களோட உட்காந்து நிறைய எழுதி நிறைய விஷயங்கள் மாற்றி ரீ ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காமெடியாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் DOP சார், ஆத்தர் வில்சன் சார், ஸோ அமைதியாக அங்கே உட்காந்துட்ருக்கார் பாருங்கள், மிகப்பெரிய ஒரு கேமராமேன். ஸோ அவரோட ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த சம்சா சாங்கு, இந்த சம்சா சாங்குன்னு ஒன்று இப்போ நம்ம இதில் பார்த்துருப்பீங்க, அந்த சாங் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே தான் எடுக்கணும் ஃபுல்லாகவே. ஸோ சாண்டி மாஸ்டர் அவர் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த படத்தில் எல்லா சாங்குமே பண்ணியிருக்காங்க. அப்போ நான் சாண்டி மாஸ்டர்கிட்ட போய் கேட்ட, மாஸ்டர் என்ன மாதிரி மூமெண்ட் ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சாண்டி மாஸ்டர் சொன்னார், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், டெய்லி கொஞ்சம் புல்லப்ஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், நீங்கள் ஃபைட் மாஸ்டரா இல்லை டான்ஸ் மாஸ்டரா, எதுக்கு நீங்கள் புல்லப்ஸ் எல்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்க, கொஞ்சம் தம்பிள்ஸ் பண்ணுங்கள், புல்லப்ஸ் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த கம்பி பிடிச்சி தொங்குறது, ஃபுட்போர்டில் தொங்கிட்டே பாடுறது, கம்பிக்குள்ளே ரோல் அடிக்கிறது, இப்படியே இருக்குது. ரெண்டு ஷோல்டரும் எனக்கு அப்படியே ரெண்டு கையுமே ஒரு ரெண்டு நாளைக்கு தூக்க முடியாத அளவுக்கு பெயின். ஸோ இப்போ என்னென்னா பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு சாங் பண்ணணும், ஒரு 4 minutes சாங்கு, மியூசிக் டைரக்டர் ரொம்ப அருமையான சாங் போட்டு கொடுத்துருக்காங்க, அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போது இது கேமராமேன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் சாங் பஸ்ஸுக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரூரில் பஸ்ஸோடைய பாடி எல்லாம் ரெடி பண்ணுற கேரேஜ் இருக்கும், அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ பஸ்ஸு டாப் பிரித்து, சைடை பிரித்து, டயரை கழட்டி, சீட்டை கழட்டி, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே இதுக்கப்புறம் எடுக்கவே முடியாது பஸ்ஸுக்குள்ளே. ஸோ இன்ஜின் மட்டும்தான் பிரிக்கலை, ஏன்னா பஸ்ஸு ஓடுறதுனால, அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே பிரித்து அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ தான் நான் அவருடைய ஒர்க் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன், சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறம் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த படத்தை ரொம்ப ஷார்ட் பீரியடில் சீக்கிரமாக முடித்தேன், ஆஃப்டர் கொரோனா ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு. ஸோ அந்த காமெடியில் அந்த படத்தை அவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ டேஸ் கம்மியில் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தினுடைய இன்னொரு கதாநாயகன்னே சொல்லணும், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் சார். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் A1 ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம் அவருடைய ஆல்பம், அந்த அதில் வந்த பாட்டு, அதுவும் அதில் அந்த மாலை நேரம் மல்லிப்பூ. ஸோ அந்த சாங் தான் ஒரு ஓப்பனிங்கே கொண்டு வந்துச்சு A1. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்பமாக வந்துட்டு எல்லாமே கானா சாங் தான். இந்த சாங்ஸ் பண்ணும்போது அவ்வளோ லைக் பண்ணி பண்ணார் அவர், இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு கவிஞரை போய் பார்த்து ஒரு கவிஞர்கிட்ட இதை கொடுத்து எனக்கு இதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சு டக்குன்னு எழுதி கொடுத்துருவாங்க. பட் இவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கவிஞரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோளாறு, அசல் கோளாறு, இப்படியெல்லாம் பேர் ஃபுல்லாகவே. ஸோ அவங்களோட உட்காந்து அவங்களுக்கு புரிய வச்சு, ஏன்னா எல்லாமே நியூ, அதில் எழுதின நிறைய பேர், ரோகேஷ் மட்டும்தான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், மற்ற பசங்க எல்லாமே புது புது பசங்க, சினிமாவுக்கு புதுசு, இந்த மியூசிக் இதுக்கு புதுசு. ஸோ அவங்களோட உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் லிரிக்கும் இல்லை இப்படி உட்காரணும் இப்படி வரணும்னு சொல்லிட்டு டியூன் போட்டு அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பண்ணது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சாங் எடுக்கும்போது அங்கே அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து இந்த சாங் எப்படி வந்திருக்கு, எப்படி எடுத்திருக்கீங்க சொல்லிட்டு அவ்வளோ பர்சனலாக வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு ஆல்பமாகவே கம்ப்ளீட்டாக நார்மலான ஒரு சாங் இல்லாமல் கம்ப்ளீட்டாகவே ஒரு கானா சாங்காகிற ஆல்பம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அவருக்கு உண்மையிலே நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கணும். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் A1 பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவாக ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் இருக்குது. ஸோ என்னுடைய அப்பாவாக பண்ணது பிருத்திவிராஜ் சார் அவங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட் டைம் இங்கே இவ்வளோ பெரிய கேரக்டர் ஒன்று கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வந்திருக்காங்களா அவர்? பிருத்திவிராஜ் சார் வரல இல்லைங்க. ஓகே ஓகே. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறமா ஹீரோயின் சஷ்டிகா ராஜேந்திரன், கோவமே படாத ஜான்சனே கோவப்பட வச்சவங்க அவங்க தான். என்ன டயலாக் சொன்னாலும் சிரிப்பாங்க. என்னன்னா த டயலாக் அப்படின்வாங்க. மறந்து போனது ஏமா இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன். ஜான்சன் பயங்கர டென்ஷன் ஆவார். ஸோ அதுக்கு மெயினாக நம்ம கோ டைரக்டர் வேல்முருகன் சார் தான் கிட்ட நின்று எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்து சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் கீர்த்தி, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மற்ற எல்லாரு பேரும் எனக்கு இப்போ இங்கே சொல்ல முடியல. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜிம்கிலி அவன் பண்ணியிருக்கான். ஜிம்கிலி அண்ட் கல்கி தான் என்னுடைய டோட்டல் ஃப்ரெண்ட்ஸாக கூட வராங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு புது ஒரு காம்பினேஷனாக இருக்கும் படம் பார்க்குற எல்லாருக்குமே. ஸோ பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு காமெடி படம் பண்ணியிருக்கோம், ஒரு புது ப்ரொடியூசர்ஸ், ஒரு புதுசாக வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரொடியூசர் வந்திருக்காங்க, டைரக்டராக ஜான்சன் இது ரெண்டாவது படம். ஸோ ஒரு டீம் ஒர்க் இது. இதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களை தேட்டருக்குள்ளே கொண்டுட்டு வர வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நல்ல முறையில் செஞ்சு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மனமார்ந்த தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி. ஒரு கானா சிங்கர் அப்படின்ற மாதிரி அப்போ வியாசார்பாடி, புளியந்தோப்பு, பாரிஸ், இந்த இடத்துல தான் அந்த கானா பாட்டுக்கான ஒரு ஃபேமஸான ஏரியா இருந்தாலும் அங்கே ஹீரோவுடைய வீடு அதை செட் பண்ணியாச்சு. அப்போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னும்போது இது கொஞ்சம் ஒரு ரைமிங்காக சொல்லும் பொழுது நல்லா இருக்குது, பாரிஸ் ஜெயராஜ் அப்படின்றதுக்காக சரின்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் என்ன மாதிரி பாட்டு கேட்பீங்க? தலைவர் வேறு பாட்டு கேட்பாரு. இலக்கணமானா அந்த இது செந்தமிழ்த்தேன் மொழி. ஓகே ஓகேண்ணா. என்னென்னா இது வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த படம் வந்துட்டு ஒரு கானா சிங்கர், ஒரு கானா பாட்டு பாடுறவன், அவனுடைய லைஃப் ஸ்டைல்னும் பொழுது நம்ம அந்த மாதிரி ஒரு இதில் போனால் ரியாலிட்டியாக இருக்கும் அந்த கதை. சப்போஸ் ஒரு கானா பாட்டு பாடுறது வந்து டக்குன்னு ரொம்ப ஒரு கவிதை நடையாக பாடினா அது அந்த அந்த கேரக்டரோட ஒட்டாது அப்படின்றதுனால தான். பொருள் விளக்கம்னா இதில் போடும், இங்கிலீஷில் போடும் சப்டைட்டில் மாதிரி. இல்லை இது வந்து தமிழ்னு சொல்ல முடியாது. என்னன்னா கானான்றது வந்து எல்லா வேர்டுமே மிக்ஸ் பண்ணுறதா ஒரு கானான்றது. இப்போ கானான்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஒரு காக்டெயில் மாதிரி, அது எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு வார்த்தை தான். கொஞ்சம் தெலுங்கு வார்த்தை இருக்கும், கொஞ்சம் கன்னட வார்த்தை இருக்கும், கொஞ்சம் ஹிந்தி இருக்கும், எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ரிதமாக கொடுக்கறதா கானா. ஸோ அதுக்கு தமிழ் அர்த்தம் நம்ம சொல்ல முடியாது, அந்தந்த லாங்குவேஜில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது. சந்தானம் சார், பேனர்லையும் ஹீரோயின் ஃபோட்டோ இல்லை, மேடையிலையும் ஹீரோயின் இல்லை, ஒரு ஹீரோ ஹீரோயின் எல்லாம் ஜெயிக்க முடியுமா? ஏன் வந்து ஒதுக்கிருக்கீங்க? ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவர் ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு நீட்டாக வந்திருக்காரு. ஏன்பா ஹீரோயினை வர சொல்ல? ஏன்னா நீங்கள் ஹீரோயினோட வந்தாலும் என்ன தெரியுமா கேட்பீங்க, நீங்களும் கவிதை ரெண்டு பேருமே கேட்குது, உங்களுக்கு மட்டும் இப்படி இந்த ஹீரோயின்லாம் கிடைக்குது, எங்கேருந்து பிடிக்கிறீங்க அப்படிங்களா? அண்ணன் அண்ணன் டேஸ்ட் எப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி போட்டுடுறோம். சுமாராக இருக்குது. சூப்பரானா எப்படி இந்த மாதிரி போடலாமா? ஹலோ ஆங்கரிங் இங்க. வேற இசையமைப்பாளர் வந்துட்டு சாங்ல வந்து அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு நான் வந்து அந்த அந்த பாட்டில் வந்துட்டு ரொம்ப லவ் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப ஒரு டிப்ரெஷன் மூடில் இருப்பேன்.
அப்போ இவர் வந்துட்டு ஒரு நார்மல் பப்ளிக் மாதிரி மியூசிக் டைரக்டர் கிடையாது, நான் ஒரு பாரிஸ் ஜெயராஜ்ன்ற வந்து ஒரு பெரிய சிங்கர் மாதிரி கானா சிங்கர், அதனால இவர் வந்து என்கிட்ட செல்ஃபி எடுத்துப்பாரு, நானும் என்ன மூட்ல இருக்கேன் இப்போ வந்து செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். மற்றபடி பர்சனலாலாம் வெறும் அந்த அளவுக்கு கிக் இருக்காது, நீங்க ஆடுனீங்கன்னா இங்க அந்த வலி மாங்கா வலிக்கு நல்லா இருக்கும். என்னோட கடைசி பாட்டா இருக்கக்கூடாது. சமோசே சம்சாசுடாகுது வெற்றிக்கு வந்து நீங்க ஒரு பக்க பலமா இருந்தீங்க, நிறைய படங்கள் பண்ணுவீங்க. உதய் சார் வந்து அரசியல்ல நிறைய பண்ணிட்டு இருக்காரு, அங்கங்க சுத்திட்டு இருக்கு, அந்த வகையில அரசியல்லயும் அவர் கூட ஏதாவது உதவியா இருக்குது, டீம் ஏதாவது கட்சி ஜாயின் பண்ணது ஏதாவது வெஞ்சர் ஏதாவது இருக்கா? போன ராஜ்யசபா எம்பி கொடுத்தா வச்சும் பண்ணலான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். போன தடவை இப்படிதான் நீங்க கேட்டு விட்டுட்டீங்க பிஜேபியில சேர், அதுதான் வந்துட்டு பிஸ்கோத்தை பத்தியே போடல, எல்லாரும் போன் பண்ணி அதான் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை, இப்போ நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதை கொஞ்சம் கரெக்டா செய்வோம்னா, அப்போ அவரோட சேர்ந்து நடிச்சோம், அதுக்கு நம்ம முழு முயற்சியா என்ன பண்ணுவோம் படத்துல அதை பண்ணோம், இப்போ படத்தை பத்தி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். சார், உங்களோட எல்லா படத்துலையும் மொட்டை ராஜேந்திரன் ஒரு பெரிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. ஸோ சொல்லுங்களேன், உங்க டீம் ரெகுலரா ஒர்க் பண்ற டீம் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இது எல்லாமே ஒரு ஹிட் காம்பினேஷன் தான் பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் ஒன்ஸ் அந்த ஹிட் காம்பினேஷன் பார்த்து அவங்க அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நமக்கு அடுத்தது பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் இதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது. ஸோ அதனால்தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துல மொட்டை ராஜேந்திரன், சேம் ஏ ஒன்ல பண்ண மாறன், தங்கதுரை, சேசு, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு சேம் டீம் ஏன் அதை யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஆடியன்ஸ் கண்டிப்பாக இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் வருவாங்க இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால தான். ரெண்டாவது ராஜேந்திரன் வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காரு காமெடி, ஸோ அதனால அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. அதான் சொல்லுங்க, அரசியல் வந்து ரொம்ப சூடாக இருக்கு, நடிகர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க. சரிங்கண்ணா, நீங்கள் எந்த கட்சிக்கு போக போறீங்க? அதான் சொன்னேன், யார் ராஜ்யசபா எம்பி தராங்களோ அந்த கட்சிக்கு போயிட்டு வேண்டியதுதானே. ஓ, சின்னமா கொடுத்தா? சின்னமா வந்திருக்காங்களே, அவங்க கொடுத்தா அண்ணா, நீங்க கொடுத்தா கூட உங்க கூட வந்து சேர்ந்துறேன். படத்தோட டைட்டில் கேட்டோம், நீங்க என்ன நினைச்சீங்க? இன்னொரு மியூசிக் டைரக்டர் பேரை வந்து ரெசெம்பிள் பண்ணது, அது இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு முன்னாடியே தெரியும், அப்பவே அந்த பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு கானா சிங்கருடைய பேர் வந்து அவங்க ஊர் சார்ந்து நிறைய சிங்கர்ஸ் வருது இருக்கு, அதனால எனக்கு எதுவும் அதை நம்ம வந்து இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை கலைக்கிற மாதிரியோ வச்சா ரொம்ப தப்பு, அதை நான் உடனே நான் தடுத்து நிறுத்திடுவேன். இதில் வந்து அது ரொம்ப அழகாக அந்த சிங்கரோட லைஃப்பை சுற்றி இருக்கிற ஒரு படம் தான் அது. ஸோ எந்த விதத்துலேயும் யாரையும் ஹர்ட் பண்ணாது கண்டிப்பாக, அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எல்லா படங்களையும் பார்ப்பேன், இதுலேயும் ரொம்ப அழகாக இருக்கும், அது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க.